அனைவருக்கும் வணக்கம் ஜென்சன் வினோத் ஃப்ரம் ஃபார்ம் டு ஹோம் மோம்ஸ் ப்ராமிஸ் ஸோ நம்ம லாஸ்ட் டூ வீடியோஸாக நம்ம வெயிட் லாஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா வெயிட் லாஸோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் வெயிட் லாஸோட டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் த மித்ஸ் அபவுட் கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை பற்றினா நமக்கான புரிதல் என்ன ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நல்லதா கெட்டதா அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிற இன்றைக்கி காலகட்டத்தில் சொல்கிற ஒரு விஷயம் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஐயோ அதெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது ரொம்ப வெயிட் போடுறோம் அதாவது இட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கடகடனு வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இன்றைக்கி நோ கார்ப் டயட் லோ கார்ப் டயட் நிறைய ஃபேன்சி டயட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்த்து ஒரே ப்ரோட்டீன்ஸாக சாப்பிட்றது ஃபேட்ஸாக சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி நம்ம வென் வி டூ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர் ஆன்சஸ்டர்ஸ் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் பண்ண ஒரு விஷயத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் திங் பண்ணும்போது இட் புட்ஸ் லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆன் ஆர் ஹெல்த் ஸோ நம்ம வி ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் அட் அ காஸ்ட் ஆஃப் அ ஹெல்த் அப்படின்றது வந்து நம்ம மறந்துடவே கூடாது ஸோ இந்த மாதிரி டயட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அது ஒரு ஷார்ட் கட் டு வெயிட் லாஸ் தான் சொல்லணுமே தவிர லாங் டேர்மில் பார்த்தா இட் ஹாஸ் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் இன் ஆர் ஹெல்த் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வி நீட் அ ஷார்ட் கட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து பொறுமையாக ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் வி வோன்ட் கோ ஃபார் இட் நமக்கு இந்த இந்த வெயிட் லாஸ் பண்ணினா நமக்கு ஒரு மாதத்தில் 5 kg குறைஞ்சிடும் அப்படின்னா வி வில் பி ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தட் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம வந்து அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம மறந்துடுறோம் ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதோட ரூட்டில் போய் நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் நார்மலாக இந்த அரிசி சார்ந்த பொருட்கள் தான் சாப்பிட்டாங்க இல்லையா ஸோ அதுதான் இன்றைக்கி கார்ப்ஸ்னு சொல்லி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நம்ம ஆன்சஸ்டர்ஸ் சாப்பிட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லதாக இருந்த ஒரு விஷயம் அவங்க வந்து பல 100 வருஷம் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தேவையாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எப்படி கெட்ட விஷயமா மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அஸ் இப்போ நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து அரிசி அண்ட் அரிசி சார்ந்த பொருட்கள் நிறைய சாப்பிட்டாங்க பட் ஸ்டில் தி லிவ் ஃபார் 100 இயர்ஸ் தே வர் வெரி ஹெல்தி தே வர் வெரி லீன் ஆனால் அவங்களுக்கு டயபெட்டிஸோ ஒபிசிட்டியோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தே டிட் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ஒர்க் அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் மசாலா அரைக்கிறதுலேருந்து வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து எல்லாமே தே ஹாவ் டு டூ மேனுவலி பட் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரைண்டர்லேருந்து மிக்சிலேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ஸ்டவ்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து எல்லா வேலையுமே வந்து மிஷின்ஸ் தான் பண்ணுது இது தவிர நம்ம வி ஆல் ஹாவ் மெய்ட்ஸ் ஆர் ஹெல்பர்ஸ் அட் ஹோம் டொமஸ்டிக் ஹெல்பர்ஸ் வந்து இல்லாத வீடு வந்து ரொம்ப கம்மி இன்னைக்கு ஸோ இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் சினாரியோஸில் கூட வி ஹாவ் ஹெல்பர்ஸ் டு ஹெல்பர்ஸ் ஸோ நம்ம பண்ணுற வேலை அப்படின்றது வந்து ரொம்ப 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 கம்மி ஆகிடுச்சு ஸோ நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ நம்ம ஆன்சஸ்டர்ஸ் சாப்பிட்ட மாதிரி அவங்க வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு பொரியல் குழம்பு கூட்டு தயிர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா தே ஹேட் தட் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஒர்க் டு டூ அவ்வளோ வேலை இருந்துச்சு ஸோ அவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு அந்த எனர்ஜி அந்த கேலரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகிடுச்சு பட் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் ஸோ சாப்பிட்றதால நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையுமே நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிடாது அவர் பாடி அக்செப்ட்ஸ் ஒன்லி த திங்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த திங் நம்ம பசி நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைச்ச அப்புறமா நம்ம எக்ஸசைஸ் சாப்பிட்ற ஒரு ஆப்பிளாக இருந்தால் கூட இட் கோஸ் அண்ட் கெட் ஸ்டோர்ட் அஸ் ஃபேட் இன் அவர் பாடி ஸோ அந்த கான்செப்டும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கி நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ் நிறையா இருக்கு இல்லையா இந்தியா மாதிரி அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் ஃபிலிப்பைன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தி ஈட் ரைஸ் அண்ட் ரைஸ் பேஸ்ட் ஃபுட்ஸ் ஆல் த 3 times 3 வேளை கூட அவங்க அந்த அரிசி சார்ந்த பொருட்கள் தான் சாப்பிட்றாங்க பட் ஸ்டில் அங்கே இந்தியா மாதிரி டயபெட்டிஸ் இல்லை ஒபிசிட்டி இல்லை தே வெரி வெரி ஹெல்தியர் தானஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸோட அவங்களோட ஈட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் போர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா ஏ வெரி ஸ்மால் பவுல் ஆஃப் ரைஸ் கிட்டத்தட்ட தே கெட் அரவுண்ட் 136 to 150 calories ஃப்ரம் அ பவுல் ஆஃப் ரைஸ் அப்புறம் ஏ பவுல் ஆஃப் ஃப்ரெஷ் சூப் மேட் ஆஃப் green vegetables apart from meat or fish so idu dhaan vandu avangaloda staple food they won't eat processed foods they won't eat this packed foods junk foods idala vandu avanga japanese diet la romba kammi so it is something we have to learn from them portion control is very very important
ஃபார் டுடே சினாரியோ. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்மியாக சாப்பிடாம ஓவராக சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட்ஸ் மோசம், கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் இஸ்னு ஃபுட் மேலே பழி போடுறது வந்து இட் இஸ் லைக் ஒரு பெரிய தப்பான விஷயம். அண்ட் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்கு பின்னாடியும் அவ்வளோ விஸ்டம் இருக்குது. ஸோ அவங்க எதுவுமே வந்து சும்மா பண்ணிடல. ஸோ ஒவ்வொரு இப்போ நார்மலாக ஒரு இட்லி தோசைன்னு எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு அந்த இட்லியில் வந்து இட்லி தோசை வந்து நம்ம ஃபர்மெண்டட் பேட்டரில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபர்மெண்டட் அப்படின்னு சொல்லும்போது புளிக்குது, மாவு புளிச்ச மாவில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபர்மெண்டட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ப்ரீ ஈட்டன் பை த பாக்டீரியா, ப்ரீ டைஜஸ்டட் பை த பாக்டீரியாஸ். ஸோ அது ஆல்ரெடி டைஜஸ்டட் ஃபுட் பாக்டீரியாஸால். ஸோ அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், நம்ம கட்டில் குட் பாக்டீரியாஸ் நிறைய வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஹெல்தி ஃபுட். நம்ம இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், ஒரு ரெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் எஸ். ஒரு ஆள் 6 இட்லி 10 இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி பேட் ஃபார் எஸ். அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி கோனா புட் வெயிட் ஆன் எஸ். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பண்ணுற வேலைக்கு நம்ம வந்து பழைய காலத்தில் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ 10 இட்லி 8 இட்லிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோனா புட் வெயிட் ஆன் எஸ். ஸோ எப்போவுமே வந்து கம்மியாக சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். என்ன சாப்பிட்டாலும் சரி, இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ ரைஸோ எதா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மார்னிங் சாப்பிடும்போது ஒரு 2 இட்லி இல்லையா, 2 தோசை இல்லை 2 இடியாப்பம். ஸோ எதை சாப்பிட்டாலும் 2 சப்பாத்தி, ஒரு ஸ்மால் பவுல் ஆஃப் கிச்சடி, சேமியா உப்மாவோ உப்மாவோ எதாக இருந்தாலும் வெரி ஸ்மால் பவுல் ஆஃப் இட், அவ்வளோதான். அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யூ ஷுட் நாட் ஓவர் இன்டல்ஜ் ஆன் இட். அதே மாதிரி மதியம் வெரி ஸ்மால் பவுல் ஆஃப் ரைஸ், வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ யூ கேன் ஹாவ் 2-3 பவுல்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ். ஒரு சின்ன பவுல் ரைஸ் எடுத்துக்கலாம், அது கூட நீங்கள் எவ்வளோ வேணாலும் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ரா வெஜிடபிள்ஸ் ஒரு பவுல், குக்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு பவுல், அந்த மாதிரி நீங்கள் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் அஸ் டு லூஸ் வெயிட். அண்ட் அகெயின் வந்து 4-6 o'clock இருக்கு இல்லையா, நம்ம லஞ்ச் அண்ட் டின்னருக்கு டின்னர் முடிஞ்சு இருக்கிற அந்த டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக அவசியமான ஒன்று. அந்த டைம் வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸோ இல்லை 2 பனானாவோ இல்லை பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸோ மிக்சட் ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸோ இல்லை அப்படின்னா வேக வச்ச கொண்டைக்கடலை, வேக வச்ச பாசிப்பருப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஹெல்தி ஃபுட் வந்து 4-6 o'clock அந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து பார்த்து கரெக்ட் போர்ஷனில் குட்டி போர்ஷன்ஸில் சாப்பிடும்போது இட் இஸ் வெரி வெரி ஹெல்தி. அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நாட் டெஃபினெட்லி நாட் பேட் ஃபார் இஸ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஆன்சஸ்டர்ஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ விஸ்டம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நம்ம பருப்பு சாதம், சாம்பார் சாதம் எடுத்துக்கிட்டால் கூட பருப்பில் இல்லாத அமினோ ஆசிட்ஸ் அரிசியில் இருக்குது, அண்ட் அரிசியில் இல்லாத அமினோ ஆசிட்ஸ் பருப்பில் இருக்குது. ஸோ இதை ரெண்டும் சேரும்போது இட் பிகம்ஸ் அ கம்ப்ளீட்லி பேலன்ஸ்ட் ஃபுட். ஸோ அதனால தான் வந்து பருப்பு சாதம் உடம்புக்கு நல்லது, சாம்பார் சாதம் உடம்புக்கு நல்லது, அதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது. ஸோ அந்த அது எல்லாமே சேரும்போது இட் மேக்ஸ் அ கம்ப்ளீட்லி பேலன்ஸ்ட் ஃபுட் விச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் எஸ். ஸோ கிவன் தேட் யூ ஈட் இட் இன் ஸ்மால் பவுல்ஸ், குட்டி பவுலில் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடணும் அவ்வளோதான். அதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு போட்டு 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 நம்ம வந்து ஒரு பவுல் சாப்பிட வேண்டிய இடத்துல ஒரு பிளேட் ஃபுல்லாக சாதம் போட்டு அதுக்கு அவியல் பொரியல் கூட்டு குழம்பு தயிர் பாயாசம் கேசரி இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டெஃபினெட்லி புட்ஸ் ஆன் வெயிட், நோ டவுட் ஆன் இட். ஸோ கண்டிப்பாக அது வந்து வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ எப்போவுமே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நாட் பேட் ஃபார் அஸ், பட் ஓவர் ஈட்டிங் ஆர் ஓவர் இன்டல்ஜிங் ஆன் ஃபுட் இஸ் டெஃபினெட்லி பேட் ஃபார் அஸ். காலையில் 2 இட்லி, மதியம் வந்து ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லையா, ஒரு பவுல் ஆஃப் சிக்கன், நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி கூட. ஏ பவுல் ஆஃப் ரைஸ் காஸ்ட் அரௌண்ட் 130 calories, ஒரு 130 calories வந்து நமக்கு கிடைக்குது, 136-114 வச்சுக்கலாம் ஒரு பவுல். அண்ட் ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பவுல் ஆஃப் சிக்கன் வந்து 104 calories கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆவரேஜ் இந்தியன் மேனுக்கு வந்து தேவைப்படுற கேலரிஸ் வந்து 2500, ஒரு ஆவரேஜ் இந்தியன் விமனுக்கு தேவைப்படுற கேலரிஸ் வந்து 2000. ஸோ மென்னுக்கு 2500, விமனுக்கு 2000 பெர் டே நமக்கு இதுதான் வந்து கேலரி தேவைப்படுது. ஸோ நம்ம அதை விட கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக அந்த இப்போ 1500 calories நம்ம ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரிமைனிங் 500 calories வேறு வழியே இல்லை, நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட்டை தான் வந்து நம்ம உடம்பு வந்து ப்ராசஸ் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ
அந்த த லாஜிக் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இப்போ 200 கேலரிஸ் ஒரு பொண்ணுக்கு வேணும் அப்படின்னா அவங்க 1500 கேலரிஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த 500 கேலரிஸ் அவர் பாடி இஸ் கோனா டெஃபினெட்லி பர்ன் இட் ஃப்ரம் த ஃபேட் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி. த கான்செப்ட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து ஃபண்டமெண்டலி இவ்வளோ தான், நமக்கு எவ்வளோ தேவையோ கேலரிஸ் அதை விட கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்டாக வி ஆர் கோயிங் டு லூஸ் வெயிட். ஸோ இது வந்து நமக்கு மற்ற ஃபேன்சி டயட்ஸ் மாதிரி டக்குன்னு ஒரு மாதத்தில் 5 கிலோ குறைஞ்சிரும் அந்த மாதிரிலாம் இட்ஸ் நாட் கோனா ஹேப்பனிங். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக அவர் வெயிட் கெட்ஸ் ரெடியூஸ்ட். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் விச் வி கேன் ஈஸிலி அடாப்ட் அவர் செல்ஃப் இன். ஸோ ஒன்றுமே இல்லை, காலையில் 2 இட்லி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வந்து நம்ம 3 மெயின் மீலுக்கு முன்னாடி குடிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு சொல்லும் போது ஒரு 2 இட்லி அண்ட் லஞ்சுக்கு வந்து ஒரு வெரி ஸ்மால் பவுல் ஆஃப் ரைஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ரைஸ் ஷுட் பி டேக்கன் இன் அ ஸ்மால் பவுல்ஸ் ரேதர் தேன் இன் பிளேட்ஸ். பிளேட்டில் போட்டு அப்படி குமிச்சு வச்சு அதுக்கு அவ்வளோ பொரியல் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றது வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ ரைஸ் கூட சாம்பாரோ இல்லை என்ன கிரேவியோ சிக்கனோ மட்டனோ எதுனோ எதனா ஒன்று. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போர்ஷனாக போர்ஷன் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் தான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் இஸ் இன் வெயிட் லாஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டெஃபினெட்டாக இட்ஸ் நாட் பேட் ஃபார் அஸ். இட்ஸ் நாட் பேட் ஃபார் அஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவை, நம்ம ஹெல்தி லிவிங்க்கு தேவை, நம்மளோட ஸ்கின் ஹேர் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நம்ம வந்து எப்போவுமே அந்த அந்த கார்போஹைட்ரேட்ஸை குறை சொல்லாமல் நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சேஞ்ச் பண்ணினோம், அந்த ஒரு சின்ன லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து அதிலிருந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வெனவோ யூ ஈட் ரிமெம்பர் தட் அந்த போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இட்லி அண்ட் எ ஸ்மால் பவுல் ஆஃப் ரைஸ் அண்ட் நைட் டின்னர் வந்து எப்பவுமே ஒரு 7 o'clock அந்த டைம் ஃபினிஷ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. 7 o'clock ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசிச்சுனா சூப்ஸ் மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் சூப்ஸ் இல்லை ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் பசிச்சது அப்படின்னா. ஸோ எப்போவுமே வந்து நைட் டின்னரை வந்து நம்ம 4 to 5 அந்த ஸ்நாக்ஸ் டைம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு 7 o'clock கொஞ்சம் லைட்டாக டின்னர் ஏதாவது சாப்பிட்டுட்டு வி ஹாவ் டு க்ளோஸ் அ விண்டோ, அவ்வளோதான். அதோடு வந்து அன்றைக்கி சாப்பாடு வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் பசிச்சதுன்னா நீங்கள் வார்மாக சூப்போ இல்லை சுக்கு கருப்பட்டி எல்லாம் போட்டு சுக்கு காஃபி மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா, ரொம்ப மைல்டாக பனங்கற்கண்டு தண்ணியில் சுக்கு மிளகு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரெஃப்ரெஷிங்காக அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே ரிமெம்பர் தட் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் அண்ட் இட் இஸ் நாட் லைக் அது வந்து ஏதோ தப்பான விஷயம், கார்ப்ஸ் வந்து தப்பான விஷயம்லாம் கிடையாது. அண்ட் அகெயின் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸில் வி ஹாவ் குட் ஃபேட்ஸ் இன் குட் கார்ப் இன் பேட் கார்ப். குட் கார்போஹைட்ரேட்ஸ்னு இருக்குது அண்ட் பேட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. குட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிடுவோம்ல, இட்லி தோசை சாதம் சப்பாத்தி புட்டு கொழுக்கட்டை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதிலிருந்து கிடைக்கிறது வந்து குட் கார்போஹைட்ரேட்ஸ். பேட் கார்போஹைட்ரேட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஸ்டோர் பாட் ப்ராசஸ் ஃபுட் அந்த பேக் ஃபுட்ஸ் லைக் அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் பேக் ஃபுட்ஸ் அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த நம்ம ஷாப்ஸில் வாங்குகிற பிஸா பர்கர் இது எல்லாமே வந்து பேட் கார்ப்ஸ். ஸோ குட் கார்ப்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் அண்ட் பேட் கார்ப்ஸ் ஆர் வெரி வெரி பேட் ஃபார் அஸ். ஸோ எப்போவுமே மேக் ஷுர் தட் நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிட்றதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும் அண்ட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே சமைக்கிற ஹெல்தி ஃபுட் போர்ஷன் கண்ட்ரோலோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் மேஜிக் ஃபார் அவர் வெயிட் லாஸ். So weight loss vandu it is a very very logical thing which we need to understand enna enna edhe edhu panna namakku weight loss kammiya weight loss pandrathukku easy ah irukum abindrathu vandu understand panni nama pannu appadina we will be more self disciplined and we will be more self motivated and the self discipline and self motivation abindrathu weight loss ku romba romba avasiyam and ellathiyum vida porumai vandu romba avasiyam na ivlo naala pandrene enakku weight loss aagale abindrathu appdinu solumbodhu it's not a magic nama 5 varsham 10 varsham சேர்த்து வச்ச கொழுப்பு ஒரு மாசத்துல கரைக்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் திங். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணுவோம் நம்ம வந்து அப்போ ஹெல்தியாக இருப்போம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் கார்போஹைட்ரேட் அண்ட் போர்ஷன் கண்ட்ரோல் எப்பவுமே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்மியாக சாப்பிடுங்க, போர்ஷன் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க அண்ட் எந்தெந்த கேலரிஸ் ஒவ்வொரு ஃபுட்ல எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுபடி நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டு என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது
கூடாதுன்றதை நீங்கள் போட்டு வச்சுட்டு நமக்கு 2000 calories ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னா 1500 calories வர மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு அது டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ட் யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஈஸி டு அடாப்ட் யுவர் செல்ஃப் இன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் லெட் இஸ் நாட் ஃபர்கெட் வி ஆர் வாட் வி ஈட். உணவே மருந்தாகட்டும். நன்றி, வணக்கம்.